ஹாய் காய்ஸ், ஐ எம் ராஜ்குமார், ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நமக்கு எப்படி ரெவன்யூ வருது அப்படின்றதான் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். தென் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, சரிங்களா? பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனல் வந்து பார்க்குறீங்க அப்படின்னும் போது, நான் வந்து எது போல் ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன், நம்ம சேனல் எதுக்கு ரெலவெண்ட்டானது எதுவுமே தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்டு தான், இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. கிட்டத்தட்ட நான் எக்ஸ்பெரிமெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கேன். ஒரு ஆட்சன்ஸை கொண்டு $1 ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஃபார் மந்த்துக்கு $1,500 வரைக்கும் நம்ம எடுத்து காமிச்சிருக்கோம், சரிங்களா? அதுவும் லைவ் ப்ரூஃபாகவே நான் கிட்டத்தட்ட 2 இயர்ஸை நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதை தொடர்ந்து இன்னி வரைக்கும் நம்ம ரிப்போர்ட் நம்ம கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம், ஓகேங்களா? தென் நம்ம வெப்சைட் சம்மந்தமாக A to Z நம்மக்கிட்ட எல்லா சர்வீஸுமே அவைலபிள் இருக்குது. அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சிடறேன். உங்களுக்கு வந்து வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா தரமாக நான் ஹையர் பண்ணலாம். தென் உங்களுக்கு 1 இயருக்கு ஹோஸ்டிங் ஆர் டொமைன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம், சரிங்களா? தென் அது போகவே உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ்வே இன்க்ளூடு வந்து சேர்த்து கவர் அப் பண்ணிடலாம், ஓகேங்களா? வெப்சைடு மட்டும் வேணும்னா 11,000 ரூபா நான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைடு. இல்லை எனக்கு ஆன்லைன் கிளாஸோடு இன்க்ளூடு வேணும் அப்படின்னா ஸ்க்ராச்சிலேருந்து டில் எண்டு வரைக்கும் நாங்கள் சொல்லித்தரேன், அதாவது நான் சொல்லி கொடுப்பேன், ஓகேங்களா? அதுக்கு வந்து 15,000 ரூபா சார்ஜ் பண்ணுறேன், ஓகேவா? அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், ஓகேங்களா? அதாவது நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் அப்ரூவலுக்கு வேணும்னாலும் ஓகே, இல்லை ஆல்ரெடி நீங்கள் மானிட்டேஷன் வாங்கியிருந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், பேஜ் ஆர்வியம் சிபிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னாலுமே இன்சூரன்ஸு, லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இது போல் ஃபுல் அண்ட் ஃபுல் US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, இது போல் டைரோனிய கண்ட்ரியை டார்கெட் பண்ணி நம்ம ஆர்டிகல் மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் ஆர்டிகல்ஸ், ஓகேங்களா? ஒரு ஆர்டிக்கல் வந்து மினிமம் வேர்ட்ஸ் வந்து 1,500 வேர்ட்ஸ்க்கு மேலே தான் இருக்கும், ஓகேங்களா? உங்கள் வெப்சைட்டுக்கு ஆர்டிக்கல், அதாவது கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சர்வீஸ் தான் அவைலபிள் இருக்குது. குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னா ஒரு பேக்லிங்க் 5 ரூபா வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணிட்டுருக்கேன். மினிமம் பேக்கேஜை நீங்கள் வந்து 1,000 நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து கொடுக்கலாம், ஓகேவா? அது இல்லாமல் வெப்சைட்டுக்கு தேவையான டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸுமே அவைலபிள் இருக்குது. உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி ஏற்றணும் அல்லது டொமைன் ரேட்டிங் ஏற்றணும் அப்படின்னாலுமே மினிமம் பேக்கேஜ் 5,000 ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? நீங்கள் டொமைன், அதாவது டொமைன் அத்தாரிட்டி ஏற்றணும் அப்படின்னா அதுவும் ஒரு 5,000 ஸ்டார்ட் ஆகுது பேக்கேஜ். அதே போல் டொமைன் ரேட்டிங்குமே 5,000 ஸ்டார்ட் ஆகுது. முக்கியமாக என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு யாராக இருந்தாலும் சரி, எங்கிட்ட நீங்கள் கண்டென்ட் ரேட்டிங் சர்வீஸ் ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்கினாலும் சரி, 20 ஆர்டிகளுக்கு மேலே வாங்கினாலும் சரி, 30 ஆர்டிகள் மேலே வாங்க, அதாவது மினிமம் 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்கினாலே ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் கிட்டத்தட்ட 20,000 ரூபா ஒருத்தான ஒரு தீம்ஸ் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு நான் ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி தரேன் வித் லைசன்ஸ் கீயோட. லைசன்ஸ் கீ கொடுக்க மாட்டேன், நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன், அவ்வளோதான், ஓகேவா? தென் இல்லை ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா RX, அதாவது இந்தியன் கரன்சில INR 1,000 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா, 1,000 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்டில் ஆக்டிவ் பண்ணி கொடுத்துருவேன். ஏன் ப்ரோ நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட $256 மேலே நம்ம பே பண்ணி ஒரு வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணுறது நான் என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன், ஏன்னா அது அன்லிமிட் லைசன்ஸ் கீ, ஓகேங்களா? ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் வேணும், ப்ரீமியம் லேஅவுட் வேணும் அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ்க்கு நீங்கள் தரமாக என்ன ஹையர் பண்ணலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாருக்காச்சும் வெப்சைட் வச்சிருக்காங்க ப்ரீமியம் தீம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தரமாக ஹையர் பண்ணலாம். ஜென்ரேட் ப்ளஸ் தீம்ஸில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, வேர்ல்டுலே அதிகமாக ஃபாஸ்ட் லோடிங் ஆகக்கூடிய தீம்ஸ் எதுன்னு பார்த்தாச்சுன்னா ஜென்ரேட் ப்ளஸில் ஒன்று. அதே போல் வெப்சைட்டில் நம்ம என்ன தான் ஆர்டிகல் போட்டாலும் ஒரு சிலர் ரேங்க் ஆகாமல் இருக்கலாம். ஸோ கீவேர்ட் டென்சிட்டி வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த விதத்தில் ஜென்ரேட் ப்ளஸ் போடும்போது சீக்கிரமாகவே ரேங்க் ஆகிடும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் வேணும்னா தரமாக ஹேர் பண்ணுங்கள். அடுத்ததாக போக வெப்சைட்டுக்கு தேவையான A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிள் இருக்குது. இப்போ SEO கிளாஸ் அட்டன் பண்ணணும், வெப்சைட் டிசைன் பண்ணுறது எப்படி, வெப்சைட் ஆடிட்டிங் பார்க்குறது, வெப்சைட்டுக்கு வந்து ஆட் ப்ளேஸ் பண்ணி கொடுக்குறது, மோர் தென் வெப்சைட்டுக்கு உங்கள் அதாவது யூசருடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன, உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் மாதிரி பேஜ் கிரியேட் பண்ணணுமா, இல்லை அஃப்லேட் மாதிரியா, இல்லை வந்து ஊகாமர்ஸ் வெப்சைட் மாதிரியா, உங்களுக்கு மோர் தென் எந்த வெப்சைட் இருந்தாலும் சரி நம்ம வெப்சைட் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது, அதாவது பில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது போக நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம்பா, 200க்கு மேற்பட்ட கோர்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் கிளிக் டிஸ்கிரிப்ஷன் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அது போக டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், அது போக இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு மோர் தென் சோஷியல் மீடியா குரூப்ஸுமே கொடுத்துருக்கேன். விருப்பம் இருந்தால் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க, இல்லையா டேரெக்டாக கால் பண்ணி கூட வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கங்க, சரியா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $127.43 வந்து ஃபார் டேவுக்கு வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? அதே போல் எஸ்டிடே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $171.44 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் கிட்டத்தட்ட $1,080 வந்து கிடச்சிருக்கு, கேனா 1,000, ஓகேங்களா?
அதே போல் ஓவராலாக திஸ் மந்தில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $1,560 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வெறும் $17.92 தான் இருக்குது. சரியா? சரி, இப்போது உங்களுக்கு ஒரு க்வெஸ்சனாக இருக்கும், என்ன ப்ரோ உங்களுக்கு மட்டும் இவ்வளோ ரெவன்யூ வருது, அதுக்கு என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, பேசிக்காக இந்த அளவுக்கு ரெவன்யூ வரணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் உங்களுக்கு. அன்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம டொமைனுக்கு ஏஜ் வெரி இம்பார்ட்டன்ட். மினிமம் 5 இயர்ஸ் ஆச்சு ஏஜ் இருக்குது அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட். இல்லை எப்படின்னா 1 இயர் ஆச்சு இருக்கலாம், அதன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து இது கரெக்டாக யூஸ் பண்ணிப்பாங்க, இல்லாதவங்க கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஒரு டவுட் இருக்கும், உண்மைக்குமே ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியுமா, ஒரு நாளைக்கு $100 அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% இதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? கண்டிப்பாக முடியும், அதுக்கு முடியாமல் போகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை, ஏன்னா அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகினர்ஸ்க்கு எல்லாருமே ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே இந்த அளவுக்கு ரெவன்யூ வந்துருமானா கிடைக்காது நண்பா. 6 to 1.5 வருஷம் மினிமம் 1 இயர் ஆச்சு லேர்ன் பண்ணுறதுக்கே உங்களுக்கான டைம் போயிடும். அதாவது நீங்கள் வேர்ட் பிரச்சனை என்ன, அது எப்படி ஆர்டிக்கிள் போடணும், அது எப்படி எஸ்இஓ பண்ணணும், தென் எஸ்இஓ பண்ணிட்ட பிறகு அதுக்கு எப்படி பேக்லிங்க் எடுக்கணும், நம்ம வெப்சைட் கூகுளுக்கு ட்ரெஸ்ஃபுல்லாக கேட்க டொமைன் அத்தாரிட்டி ஏற்றணும், அது போக நம்மளுடைய காம்படேட்டர் யார், அவங்களுக்கூடிய பெட்டராக நம்ம எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, அது போக நம்ம எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் ரெவன்யூ வரும்னு சொல்லிட்டு, இது எல்லாமே நீங்கள் இன்ச்ச பெஞ்சாக கற்றுக்க மோர் தேன் 1 இயர் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஆக்சுவலி ஒரு ஃப்ரீலான்சராக உங்களுக்கு யாருமே இது ஓப்பனாக சொல்ல மாட்டா, நான் சொல்கிறேன் நீங்கள், அதாவது நான் வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு 11,000 ரூபா வாங்குறேன், ஆன்லைன் கிளாஸ் விட 15,000 ரூபா வாங்குறேன் அப்படின்னா, மற்ற ஃப்ரீலான்சர்ஸ் வந்து என்னை விட அவங்க கம்மியாக கூட பண்ணித்தரலாம், ஏன்னா அவங்கள பொறுத்தன வரைக்கும் 1 டே அன்னைக்கான சேலரி வந்தால் போதும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆனால் நான் வந்து அப்படி கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் எங்கிட்ட வந்து வெப்சைட் பில்ட் பண்ணுங்கள், இல்லையா மற்றவங்ககிட்ட போய் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய கான்செப்ட், நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கிட்டா சரி, நீங்கள் அதுக்கப்புறம் உடனே ஆண்டுவே நீங்கள் ரெவன்யூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 100% இது உண்மை கிடையாது, ஃபேக் ஆன் ரிப்போர்ட்ஸ். ஓகேங்களா? ஃபேக் ஆன் டீட்டெயில் தான் சொல்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஓப்பனாக சொல்கிறேன், உங்கள் வெப்சைட்டுக்கு என்றைக்கு 1000 பேர் ஆர்கானிக்காக வராங்க, எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலேருந்து வரக்கூடாது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் டெலகிராமு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, அது போக ட்விட்டரு, பிரிண்ட்ரெஸ்ட்டு, அது போக மோதன் ஏதாவது, அதாவது சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு யூஸர் கூட நீங்கள் டேரக்ட் ஏதோ ஒரு லிங்க் ஷேர் பண்ணி வரவைக்கக்கூடாது. ஆர்கானிக்காக நீங்கள் போடக்கூடிய ஆர்டிகல்ஸ், இப்போ இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி போடலாம், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இல்லை டெக்னாலஜியில் வந்துட்டா, இல்லை உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி, மற்றவங்க ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ்க்கு சர்ச் பண்ணி வராங்கன்னா மட்டும்தான் உங்களால் ரெவன்யூன்றது கிடைக்கும். அதுவும் மாதத்துக்கு $150 அதிகபட்சம் $300 கிடைக்கும், 1000 பேர் வந்தாலே. சரிங்களா ப்ரோ? அப்போ 1000 பேர் வந்தால் தான் ரெவன்யூ வரும்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் வெப்சைட்டுக்கு வெறும் 114 பேஜஸ் தான் இருக்குது, 4 கிளிக்குக்கு எப்படி $100 மேலே வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நண்பா நான் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் நான் சொல்கிறேன், வீடியோ கண்டிஷனாக வாட்ச் பண்ணுங்கள். ஆக்சுவலி என்னோடய ரெக்குவயர்மெண்ட் என்ன, நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் காசு வராதுன்னா நீங்கள் என்ன கரெக்டாக ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஸோ என்னோடய ரெக்குவயர்மெண்ட் என்ன, நீங்கள் 1 இயர் கற்றுக்கணும், கற்றுக்கிறதுக்கே டைம் போய்டுன்னு சொல்லிட்டேன். புரியுதா? அதை தாண்டி ஒரு சிலர் வந்து காசு வாங்கிட்டு மானிட்டேஷன் வாங்க, ஏன்னா மானிட்டேஷன் வாங்கினா தான் ஆட்ஸ் வரும், ஆட்ஸ் வந்தால் தான் ஆடுகளுக்கு நடக்கும், ஆடுகளுக்கு நடந்தால் தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். நம்ம அமௌண்ட் 1 டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், நமக்கு இதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிடும் மாதம் மாதம்னு சொல்லி நினச்சினா வாய்ப்பு கிடையாது. மோர் தென் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ டாபிக்ல வந்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபார் டேவுக்கு $127 ரொம்பவே என்ன பொறுத்த வரைக்கும் கம்மி தான், ஆனால் பிகினஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு $100 வந்தால் போதும், எனக்கு அதிகபட்சம் $3 வந்தால் போதும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கு எப்படி ஆர்டிகல்ஸ் போடலான்றதை நான் சொல்கிறேன். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ மேலே இருக்கிற ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் எப்படி பேக் ஹண்டில் ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் $20 பாருங்க எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு, $127.43. இப்போ திஸ் மந்த்ல எவ்வளோ இருக்கு ஆவரேஜா, 1560 இருக்கு. சரிங்களா? கேனா 1000 சொல்லிட்டு ஸ்டார்டிங்க. ஸோ அந்த விதத்தில் இப்போ $20 நமக்கு $127.43 இருக்குல்ல, அது வந்து திஸ் மந்த்ல இந்த $1,560 கூட ப்ளஸ் பண்ணி தான், அதாவது ஆடே தான் ஓவராலாக நமக்கு $1,560 கிடையாது. அப்போ குரு என்ன சொல்லுவீங்க, $20 நமக்கு ஒரு நாளைக்கு லாஸ்ட் 24 ஹவர்ஸில் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்த்தில் ஆட் தான் காட்டுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பா, கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்தன வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம்ஸ் வந்து பேஜ் யூஸ் எவ்வளோ வருது, ஆடு கிளிக் எவ்வளோ நடக்குது, தென் எவ்வளோ இம்ப்ரெஷன், பேஜ் சிட்டர் எவ்வளோன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக 1 ஹவருக்கு ஒரு டைம் அப்டேட் ஆகும், இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அந்த விதத்தில் $20 நமக்கு $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $1,000 வந்தாலும் சரி, அது எல்லாமே திஸ் மந்த்தில் ஆடாய தான் காட்டும். சரிங்களா? எப்பவுமே எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 டேஸும் கணக்கில் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு மேலே ஆடணும் உடனே, எக்ஸாக்டிங்க டைம் சொல்லணும் அப்படின்னா 12:05, 12:10 இந்த டைம் காரணம் உடனே இந்த பேஜ் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக
டுடே டாலர் எவ்வளோ இருந்தாலுமே சரி அது அப்படியே ஹிஸ்டரிக்கு போயிடும். ஸோ அந்த விதத்தில் நேற்றுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 171 டாலர் அப்படி 44 சென்ஸ் சரிங்களா. அப்போ டுடேவில் இருக்கக்கூடிய செக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா 00 எக்ஸாக்டுங்க 1 மணிக்கு மேலே ஆடனே அன்னைக்கு அந்த அந்த 1 ஹவர்ல எவ்வளோ பேஜஸ் எவ்வளோ அடுக்களுக்கு நடந்திருக்கு அது அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் புரியுதுங்களா. சரி அப்போ ஜெஸ்டேவில் இருக்கக்கூடிய இந்த 171 டாலர் 44 சென்ஸ் அது எங்கே போய் ஆட் ஆகும் அப்படின்னா லாஸ்ட் சாம்பிள்ஸ்ல எங்கே இருக்கு 1080 டாலர் இருக்கு. அப்போ அது கூட ஆட் ஆகிட்டு அப்போ 1080 கூட இப்போ 1000 எக்ஸ்ட்ரா ஒரு 171 டாலர் சேர்த்து காட்டுமான்னு சொல்லிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட்டது. ஸோ அது அதிகமாகவும் காட்டலாம் கம்மியாகவும் காட்டலாம். எப்பவுமே எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 டேஸ்ல கணக்கில் எடுத்துக்காதீங்க. டுடே உள்ள வருது அது திஸ் மந்த்ல ஓவரலாக இருக்கு அதுதான் உங்களுக்கான ரெவன்யூ சரிங்களா. பேலன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவரேஜ் $17.92. ஏன்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷான ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பேமெண்ட்ல இருந்து 2வது பேமெண்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு சரிங்களா. சரி அப்போ எப்போ ஒரு வித்ட்ரால் வச்சுக்கலாம் அப்படின்னா நண்பா கரெக்டாக மந்த் 21ஆம் தேதி ஆன உடனே நம்ம வந்து வித்ட்ரால் வந்து வச்சுக்க முடியும். இப்போது ஆட்சன்ஸில் வெறும் $17 தான் இருக்குது. 100 டாலர் வந்தால் மட்டும்தான் ஆட்சன்ஸில் வித்ட்ரால் வச்சுக்க முடியும். மேனுவலாக நம்ம $300 ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் செட்டிங்ஸில் போயிட்டு சரியா. சரி இப்போது மேலே இருக்கிற பாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போது $127.43 வந்திருக்கு இல்லையா அது வந்ததுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். கீழே பாருங்கள் பேஜஸ் அண்ட் கிளிக்ஸ் பேஜ் ஆர்பிஎம் சிடிஆர் அண்டு இம்ப்ரெஷன் அது போக பேஜஸ் சிடிஆர் இது டிபார்ட்மெண்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பிகினராக இருந்தாலும் சரி அல்லது என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸாலிருந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் அதாவது ஆட்சன்ஸ் அப்புறம் எடுத்துருக்கலாம் இல்லை இதுக்கு மேலே நீங்கள் ஒரு பேசிக் நாலேஜோட பிளாகிங்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டு இதுக்கு மேலே ட்ரை பண்ண போறீங்களா சரி இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு யூஸருக்கும். இது தெரியாத பட்சத்தில் நீங்கள் வந்து டைம் டியூரேஷன் அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளை ரெவன்யூன்றது ஷார்ட் அண்ட் டைமில் பார்க்க முடியும் சரியா. சரி இப்போ டாபிக் வந்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜ் யூஸ் பாருங்கள் வெறும் 114 பேர் தான் வந்திருக்காங்க ஓகேவா. ஜஸ்ட் ஒரு ப்ரோ நீங்கள் ஸ்டார்டிங்கே சொன்னீங்களா வெறும் 1000 பேர் வந்தால் தான் ஒரு $100 வரும்னு சொல்லிட்டு ஆனால் வெறும் 114 பேருக்கு வந்திருக்காங்க. ஆனால் அப்படியே இருந்தால் எப்படி 127 டாலர் உங்களுக்கு கிடச்சிருக்கு என்ன ப்ரோ ஃபேக்கான் ரிப்போர்ட்டு காமிச்சு ஏமாத்த பார்க்குறீங்களான்னு சொல்லி கேட்கு நண்பா நான் வந்து உங்களுக்கு ஃபேக்கான் ரிப்போர்ட்டு காட்டணும் எனக்கு அவசியமே கிடையாது சரியா. ஏன்னா ஸ்டார்டிங்கே சொல்லிட்டு இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோன்னு 3 இயர்ஸாக நான் கொடுத்துட்ருக்கேன்னு சொன்னேன். போ என் சேனலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நான் ஆட்சன்ஸில் என்ன வீடியோ கொடுத்துருக்கேன் அதுலேருந்து ஒரு 200-300 வீடியோ நீ தொடர்ந்து செக் பண்ணிப்பார். என்னோட வெப்சைட் நேம் வந்து mrflow.com கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஒன் டைம் சைடு போய் விசிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. சைடுக்கு ஏஜ் எவ்வளோ இருக்குது சைடுக்கு பேக்லிங் எவ்வளோ இருக்குது டொமைன் அத்தாரிட்டி இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எது வந்தாலும் சொல்லுங்கள் சரிங்களா. தென் அது போக சேனலில் போயிட்டு போய் பாருங்கள் கிட்டத்தட்ட 11:40 வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 12:05 வரைக்கும் லைவ் ப்ரூஃபாக நான் காமிச்சிருப்பேன். பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிருப்பேன். அது போக எந்த ஆடு யூஸ் பண்ணணும் மேனுவல் ஆடு யூஸ் பண்ணணுமா ஆட்டோடு யூஸ் பண்ணணுமா அதுவும் ஆடோடைய சைஸ் என்ன தென் எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணணும் எந்த கண்ட்ரிலேருந்து நமக்கு அதிகமான ரெவன்யூ கிடைக்குது எத்தனை ஆடுகளுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ப்ரூஃபாகவே நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அதுவுமே நீங்கள் செக் பண்ணி தாராளமாக பார்க்கலாம். என்னுடைய அதாவது இந்த வீடியோ ஸ்டார்டிங் பார்த்தோன்னே இது ஃபேக்கான் ரிப்போர்ட்டுன்னு சொல்கிறது போகிறதுக்குன்னே எனக்கு காம்படிட்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க எனக்கு அது முக்கியம் கிடையாது சரியா. ஒரு பிகினராக இருந்தால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனாலும் சரி அல்லது ஒரு ரெகுலராக ஒன்றா விட்டால் ஒரு நாள் பார்க்கலாம் அல்லது வீக் மந்த்லி ஒன் டைம் அல்லது ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சரி உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஆன்லைன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் ரிப்போர்ட் கொடுப்பாங்களான்றது ஒரு டவுட்டாக இருக்கு இல்லையா. ஸோ என் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் போய் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட் டே எப்படி நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ எப்படி வீடியோ கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றதெல்லாம் பார்த்தா தான் புரியும். ஏன் ஃபஸ்ட்டுக்கு இப்போக்கு டிஃப்ரென்ஸ் வீடியோ நிறைய இருக்குது அப்படின்னா இன்வேலிட்லுக்கு நண்பா அதுதான் பிரச்சனை எல்லாருக்குமே அதுதான் ஒரு பிரச்சனை. அதில் நான் மட்டும் என்ன இது இலக்கா என்ன ஏன்னா எனக்கு ஆகாதவங்க என்ன பண்ணுறாங்க வேணும்னு என்னோடய வெப்சைட் நம்ம நான் காமிச்சிட்டேன் அப்படின்னா இப்போது என்னால் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் லைஃப் ப்ரூஃபு காட்ட முடியும் காட்ட முடியாமல் போக முடியாதெல்லாம் இல்லை எதுவுமே இல்லை ஓப்பனாக சொல்ல போனால் நான் டொமைனியம் காமிச்சேன்னா வேணும்னே விபிஎன் போட்டுறாங்க விபிஎன் போட்டு சர்வர் மாற்றி அப்படியே வெப்சைட்டுக்கு வராங்க ஆடு கிளிக்கு போட்டு தறிக்க விடுறாங்க ஓகேவா. ஸோ இந்த மாதம் $1000 வருதுன்னா அதில் $500 கூட அக்கௌண்ட்டு கிடையாது எல்லாம் இன்வாலிட் இருக்குன்னு சொல்லிட்டு கூகுள் தரப்பில் வந்து மேனேஜ் பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் என்னால் வந்து டொமைன் நேம் காட்ட முடியாத சுச்சுவேஷன். அது போக நான் டொமைன் நேம் காமிச்சேன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சிலர் நான் போட்டிருக்கிற ஆர்டிக்கல் அப்படியே க்ளோன் பண்ணி அதாவது மைக்ரேட் பண்ணி சைட்டை ஈஸியாக அப்படின்னு காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே ஒரே ஒரு வார்த்தை கூட மாறாமல் க்ளோன் பண்ணி எனக்கே அனுப்புகிறாங்க.
புரியுதுங்களா? ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது நண்பா. ஓப்பனாக நான் சொல்கிறேன் என்னென்ன பிரச்சனை பேக் நடக்குன்னு சொல்லிட்டு, பட் என்னத்துக்கு தேவையில்லாத, அதனால தான் டொமைன் நேம் காட்ட முடியாத சுச்சுவேஷன், ஓகேவா? ஸோ இந்த நான் கொடுக்குற ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா பண்ணுங்கள், இல்லையா ஃப்ரீயாக விடுங்க. சேனலில் போயிட்டு எல்லா வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் புரியும், ஓகேவா? அதை விட்டுட்டு இல்லை ப்ரோ எனக்கு சுத்தமாக புரியல, எனக்கு இன்னொன்று டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணும்னா சொல்கிறேன், நோட் பண்ணிகிட்டே வாங்க, சரியா? சரி, இப்போ பேஜஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 114 pages. இந்த 114 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்ததால் $127.43 வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தின வரைக்கும் நமக்கு எவ்வளோ பேஜஸ் வருதுன்றது ஒரு பக்கம் இல்லை, எந்த கண்ட்ரியில் எந்த யூசர் யார், அதாவது எதுக்கான ஆட்ஸ் கிளிக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் ரெவன்யூ வரும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், இந்தியாவிலேருந்து நம்ம என்ன தான் ஃபார் டேவுக்கு 10,000 பேர் வந்தாலும் சரி, 100,000 பேர் வந்தாலும் சரி, ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்காது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல் யூஎஸ் யூகே ஆஸ்திரேலியா கனடா சிங்கப்பூர் மலேசியா கத்தார் யுனைடெட் அரபி எஸ்டிமேட்ஸ் இந்தமாரி டயர் 1 கண்ட்ரியான எந்த கண்ட்ரிலேருந்து உள்ளே வந்து ஆட் கிளிக் நடந்தாலுமே ஓரளவுக்கு ரெவன்யூ நல்லாவே பார்க்க முடியும். இதுக்கு 100% நான் கேரண்டி. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் போய் பழைய வீடு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும், ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் பர் டேவுக்கு எனக்கு வந்து வெறும் 4 கிளிக் தான், ரொம்பலாம் கிடையாது. 114 பேர் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, அதில் 4 பேர் தெரிஞ்சோ தெரியாமல் ஆடு கிளிக் பண்ணுறாங்க. 4 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் கிட்டத்தட்ட $127.43 வந்து கிடச்சிருக்கு, இதுதான் உண்மை. அப்போ ப்ரோ என்ன சொல்ல வரீங்க, வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் இல்லை, அவளை எத்தனை பேர் ஆடு கிளிக் நடக்குதுன்றது தான் முக்கியமாக. அப்போ என் வெப்சைட்டுக்கு 50 பேர் வராங்க, 100 ஆடு கிளிக் நடந்தால் பிரச்சனை கிடையாதா, எனக்கு இந்த அளவுக்கு ரெவன்யூ வந்துருமோனு கேட்டால் அதுதான் நண்பர் பிரச்சனை. ஏன்னா கூகுளுடைய ரெக்குவயர்மெண்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 250 பேர் வரலாம்பா மினிமமாக. 250 பேர் வராங்கன்னா 2 பேர் ஆடு கிளிக் பண்ணலாம், 2 பேர் ஆடு கிளிக் நடக்குதுன்னும் போது இந்த சிடிஆர் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 3.51% எனக்கு இருக்குது, அந்த இடத்த உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா இருக்கும், 0.07% வந்து இருக்கும்னு சொல்லிட்டு கூகுளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அஃபிஷியலாகவே அவங்க கொடுத்துட்டான், சரியா? ஸோ அப்போ அவங்க லிமிட் வைக்கிறாங்க, அந்த இடத்தையே லிமிட் இருக்குது, அதாவது இன்வால்ட் கிளிக்கில் அமௌண்ட் மைனஸாகவும் இருக்குன்னா 250 பேர் மினிமம் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்திருக்கணும், அதில் 2 பேர் ஆடு கிளிக் நடந்தால் உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கூகுள் தரப்பில் அஃபிஷியலாக உங்கள் செயலில் இருக்குது, சரியா? ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லணும் அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டுக்கு 1000 பேர் வராங்களா, 50 கிளிக்கு ஒரு நாளைக்கு நடக்கலாம், தப்பே கிடையாது. பேஜ் சிடிஆர் 5% தான் இருக்கும் ஆவரேஜாக, சரியா? அப்போது பேஜ் சிடிஆருக்கும் இதுக்கு என்ன பொருள் சம்மந்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நண்பா பேஜ் சிடிஆர் எப்பவுமே 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஆட் லிமிட் ப்ராப்ளம் வரும். ஆட் லிமிட் விழுந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் லிமிட்னா என்னென்ன தெரியல அப்படின்னா, ஆட் லிமிட்னா வச்சுக்கலேன் கூகுள் தரப்பில் தான் நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்குற மாதிரி, ஒரு கம்ப்ளைண்ட் கார்டு ஸ்ட்ரைக் கொடுக்குற மாதிரி, அப்படி அதாவது ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆட் லிமிட் விழுந்துரும் அப்படின்னா, நம்ம வெப்சைட் கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஆட் வந்து காட்ட மாட்டாங்க, இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அது மூலிமா ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு ஒரு 20 டேஸ்க்கு வந்து ஆட் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான் தவிர எதுவும் பயப்பட வேண்டியது தவறில்லை. ஆனால் இதை தாண்டி ஆட் லிமிட்டே இல்லை, டேரெக்டாக யுவர் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ்ன்னு சொல்லி மெயில் வந்துருச்சு அப்படின்னா ரெக்கவர் பண்ணவே முடியாது, ஒத்த காலம் நின்னாலும் வேலைக்கு ஆகாது, அந்த அக்கௌண்ட் அப்படியே விட்டு போக வேண்டியதான். ஆனால் அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல எந்த டொமைன் கனெக்ட் பண்ண வச்சிருந்தாலுமே அதுக்கு அந்த டொமைனை ரெண்டாவதாக ஒரு புதுசாக ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் மானிட்டேஷன் வாங்க முடியும். அதாவது ஒரு டைம் ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு ஒரு மெயில், அதாவது ஒரு பர்டிகுலர் டொமைன் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரெண்டாவது வாங்க முடியாதுன்றதுலாம் சும்மா கதை, ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது, ஒரு டொமைன் 10 ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கூட நம்ம புதுசாக அப்பூரில் வாங்க முடியும், ஓகேங்களா? அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, சரியா? ஸோ அந்த விதத்தில் பேஜ் சிட்டா 10க்குள்ளே பார்த்துக்கங்க, சரியா? சரி, இப்போது 4 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் $127 வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பக்கத்தில் பேஜ் அரபியும் சிபிசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஏரியா தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ நேரம் நீங்கள் கவனிச்சது எப்படி கவனிச்சிங்களோ தெரியாது, இப்போ சொல்கிறத மட்டும் நல்லா மைண்டில் ஏற்றிக்குங்க. பேஜ் அரபியம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், $120. அதாவது ஒரு யூசர் வந்து என்னோடய வெப்சைட்டுக்குள்ளே வரக்கூடிய விளம்பரங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஆடு வந்து அவங்க வேணும்னே கிளிக் பண்ணாலும் சரி, தெரிஞ்சு கிளிக் பண்ணாலும் சரி, தெரியாமல் கிளிக் பண்ணாலும் சரி, ரெண்டும் எல்லாமே ஒன்று தானே. ஸோ அந்த விதத்தில் ஒரு யூசர் ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா $120 வந்து எனக்கு கிடைக்கணும், இந்த பேஜர்மே இருக்குல்ல அந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா, கிடைக்கல. கீழே பாருங்கள் சிபிசி எவ்வளோ இருக்குது, $91.86 இருக்குது. அப்படின்னா ஒரு யூசர் ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா எனக்கு $91.86 தான் வந்து கிடைக்குது. அப்போ ஏன் ஒரு மேலே இருக்கிற அந்த $120 வந்து கிடைக்காத ஒரு கிளிக்குன்னு கேட்டால், நண்பா கிடைக்கும், கிடைக்காம போகாது. அது வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஓவராலாக, ஏன்னா ஒரே போஸ்ட்டுக்கு ஒரே ஆர்டிக்கல் வந்து கிளிக் வந்து நடக்க போகிறதில்ல, அது ஓவராலாக எந்த போஸ்ட்டுக்குனா எந்த கீவேர்ட்ஸ் கொண்டா வந்து உள்ள ஆட் கிளிக் பண்ணியிருக்கலாம் எந்த யூஸ் வேணா. ஸோ அது நமக்கு தெரியாது இல்லையா, இது வந்து ஓவராலாக தான் காட்டும். அந்த சிபிசின்றது உங்களுக்கு அக்யூரியஸாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எந்த கண்ட்ரிலேருந்து ஆட் கிளிக் நடந்திருக்கோ அதனுடைய சிபிசி கிளிக்ஸ் போய் பிட்ரேட் செக் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக கிடச்சிடும், ஒரு கிளிக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ புரியுதுங்களா? ஸோ அப்போ 4 கிளிக்கு நடந்திருக்கு, அப்போ $31 ஆவரேஜ் ஒரு கிளிக்கு கிடச்சிருக்கு இல்லையா, ஸோ அதை கணக்கு பண்ணாலே உங்களுக்கு கிடச்சிடும் எவ்வளோ ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு, சரியா? சரி,
இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி உங்கள் வெப்சைட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ஹையர் பண்ணலாம், தாராளமாக நம்ம அந்த சர்வீஸ் வச்சுருக்கோம், இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஆர்டிகல் கொடுப்பேன், அது போகிறது மூலிமா நீங்கள் பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, பக்கத்தில் பேஜி சிடிஆர் அது உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள், 526 இருக்குது. சரியா? இந்த இம்ப்ரெஷன் மூலிமா ரெவன்யூ வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது, 100% இதுக்கு நகை கேரண்டி. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னா, ரீசெண்டாக கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஒரு அப்டேட் வந்தது, இம்ப்ரெஷனுக்கே நாங்கள் ரெவன்யூ கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்களே நண்பா, அவங்க சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ வரைக்கும் இந்த சைடு வந்து ஒரு சென்ட் கூட வரல இந்தியாவிலேருந்து, அதனால தான் நான் சொல்கிறேன். சரியா? ஸோ ஆட்சன்ஸ் பொறுத்தன வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு நடந்தால் ரெவன்யூ வரும் இல்லைனா வராதுன்றது மட்டும் நல்லா மெயினில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஆனால் இம்ப்ரெஷன் வரக்கூடிய பிளாட்ஃபார்ம் ஒரு சிலது இருக்குது சொல்கிறேன். அதாவது ஆட்சன்ஸில் 4 டிபார்ட்மெண்ட்டு, அதில் நம்ம ஒர்க் பண்ணுறது ஆட்சன்ஸு, இதை தாண்டி 3 இருக்குது. ஆட் மொபைல், நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணோம்னா இடையில வீடியோ ஆட்ஸ் லேபல் ஆட்ஸ்லாம் வருது இல்லையா, ஸோ அது வந்து ஆட் மொபைல். ஓகேங்களா? ஆட் மொபைக்கு ஈஸிபிஎம் இம்ப்ரெஷன், அதாவது வீடியோஸ் பார்த்தாலே சரி ஆட் பார்த்தாலே சரி நமக்கு இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூ கொடுப்பாங்க. அடுத்தது ஆட் மேனேஜர், வெப்சைட்டுக்கு ஃபார் டேவுக்கு 1.5 லட்சம் பேருக்கு மேலே வராங்க அப்படின்னா ஆட் மேனேஜர், அதுக்கு வந்து ஆட் கிளிக்கு நடக்கணும்னு அவசியம் கிடையாது, அதுக்கு ஈசிபிஎம் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. 1000 இம்ப்ரெஷனுக்கு நான் இந்தியாவிலேருந்து வந்தாங்கன்னா ஒரு 500 கொடுக்குறோம்பா, அதே 1000 இம்ப்ரெஷன் வந்து அமெரிக்காவிலேருந்து வராங்கன்னா உனக்கு 5000 வரைக்கும் கொடுக்குறோம்பா அப்படின்ற மாதிரி இம்ப்ரெஷன் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அதை தாண்டி ஃபைனலி ஆட்சன்ஸ் 360, இதுக்குமே ஃபார் டேவுக்கு மில்லியன் கணக்கில் யூஸர் தாண்டுது அப்படின்னா ஆட்சன்ஸ் 360 பக்கம் போகலாம். புரியுதா? சரி, இப்போது ஓவராலாக உங்களுக்கு வந்து இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். லாஸ்ட் 7 டேஸ்க்கான சிபிஎம் பிட்ரேட்ஸ், அந்த சிபிஎம் பிட்ரேட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஆவரேஜாக எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஓவரால் அதில் சொல்கிறது ஓவராலாக எந்த கண்ட்ரிலேருந்து இந்த ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒர்க் பண்ணுற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே காட்டக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன்ஸ்லேருந்து வருது. .com.net.org இன்டர்நேஷனல் டொமைன் தான் உங்களுக்கு காட்டல. சரியா? அப்படி காட்டுறதா டொமைன் நேம் காட்டுறதா நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸில் டார்கெட் பண்ணுற ஒர்க் பண்ணிய சைட்டு, புரிஞ்சுக்குங்க. அதுபோக லாஸ்ட்டு 7 டேஸ்க்கான ரிப்போர்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுபோக ஆட்ஸ் உடையதுமே ஒரு ஷார்ட்கட்டில் எனக்கு புரிஞ்ச மாரி, அதாவது இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆடு யூஸ் பண்ணுற என்ன சைஸ்லாம் காமிக்க முடியும். பட் ஆனால் இது எல்லாமே நம்ம பெய்டு சர்வீஸை இப்போ ரீசெண்டாக மாற்றதால நான் எல்லாமே ஷார்ட்டாக வச்சுருக்கேன். அதை மாரி உங்களுக்கு என்ன ஆடு ஆட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போய் சேனலில் இருக்கக்கூடிய பல வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன ஆடோட சைஸ், ஹெட்டர் ஆடு என்ன, ஃபுட்டர் ஆடு சைஸ் என்ன, எக்ஸ்பான்ஸ் ஆடு சைஸ் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நான் சைஸ்லாம் முதல்ல கொண்டு ரிப்போர்ட்லாம் லைவ் ப்ரூஃபாகவே காமிச்சிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சரியா? தென் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும், ஃபைனலாக எனக்கு ஒரு டவுட்டு, வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்குள்ள எவ்வளோன்னு சொன்னீங்க, பட்டு ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்க முடியுமா அதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்றவங்களுக்கு நண்பா, ஆக்சுவலி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிளாகர். சரிங்களா? ஏன்னா இன்க்ளூடு நானுமே இன்றைக்கி வரைக்கும் பிளாகரில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒர்க் பண்ணாமலாம் இல்லை. உங்களுக்கு ஒரே ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தால் போதுமானது. பிளாகர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டு 1 ரூபா கூட வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுளில் பிளாகர்னு டைப் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே கூகுளுடைய தான் வரும், அதாவது பிளாகருடைய தான் வரும், மாற்றி சொல்லிட்டு பாருங்க. இப்போ உள்ளே போகிறீங்க, க்ரியேட் அக்கௌண்ட் கேட்கும், க்ரியேட் பண்ணுறீங்க, அதில் ஒரு நேம் கேட்கும், பக்கத்தில் blogspot.com சொல்லி வரும், அதை கொடுத்து நீங்கள் சம் ப்ரொசீஜரா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு பார்க்கும் போதே புரியும். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான வெப்சைட் க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? தென் பிளாகரில் 6 மந்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாவே அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் ப்ரெஸ் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? வேர்ட் ப்ரெஸ்க்கும் பிளாகருக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட் அப்படின்னா, வேர்ட் ப்ரெஸ் நமக்கான ஸ்பேஸ் ஆன்லைனில் வாங்கணும், அதாவது ஹோஸ்டிங் வாங்கணும், டொமைன் வாங்கணும், இதெல்லாமே பெய்டு சர்வீஸாக ஹையர் பண்ணுவோம். 1 euro 2 euro அந்தமாரி காசு கொடுத்து வாங்குவோம். அதே போல் ஃபார் இயர்ஸ்க்கு ஒன் டைம் வந்து ரினியூவல் பண்ணுவோம் அதை. ஆனால் பிளாகர் பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது, கூகுளில் கொண்டு லாகின் பண்ணியா லைஃப் லாங் அதுக்கு நோ எக்ஸ்பிரி டேட்டு நோ ரினியூவல் அந்தமாரி வித்தவுட் காஸ்ட் ஃப்ரீயாக எவ்வளோ வேணால் நீ ஒர்க் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டெட் ஸ்பேஸ், நீ எவ்வளோ ஒரு பட எப்படி சொல்கிறது ஒரு 5 GB வீடியோ கூட நீ அப்லோட் பண்ணிக்கலாம் வித்தவுட் காப்பி ரைட்ஸ் வீடியோஸ். சரியா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பிளாகர்னா என்ன, வேர்ட் ப்ரெஸ்னா என்ன, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உள்ள என்ட்ரி ஆனாலே உங்களுக்கு வெப்சைட் பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ இவ்வளோ நாள் சொன்ன இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுது, இவ்வளோ நாள் நீங்கள் காட்டுறீங்களே அந்த ஆட்சன்ஸு அது எப்படி ப்ரோ என்ட்ரி ஆகிறது உள்ள அப்படின்னா, நண்பா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் யூடியூப்பில் தான் பார்ப்பீங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க எல்லாருக்கும் எப்படி ரெவன்யூ வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த ஆட்சன்ஸ் அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதாவது கூகுள் ஆட்சன்ஸ்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகலாம், மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் ஆகலாம். ஸோ சேனல் மூலிமா உள்ளே வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெப்சைட் மூலிமா உள்ளே என்ட்ரி ஆகலாம். சரிங்களா?
வெப்சைட் எக்ஸாம்பிள் .com .net .org .in .us .uk அந்தமாரி இந்தமாரி டொமைன்ஸில் நீங்கள் ஏதோ ஒரு ரிசல்ட் பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்களா? ஸோ அதுபோல் டொமைன்ஸ் மூலிமா வெப்சைட் மூலிமா நம்ம ஆட்சன்ஸ்க்கு என்ட்ரி ஆகலாம். அப்படி இல்லை ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ், நீங்கள் எனி அப்ளிகேஷன் கேது எனி அப்ளிகேஷன்ஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஓன் உங்களுடைய ஓன் அப்ளிகேஷன்ஸாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆட்சன்ஸ் மூலிமா ரெவன்யூன்றது ஒன்று எதிர்பார்க்கலாம், சரிங்களா? தென் மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு நீங்கள் ஆர்டர் எடுத்ததாக ஆகணும் அவசியம் கிடையாது நண்பா, ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக டைம் இம்பார்ட்டன்ட், அதாவது அன்டைமு நைட்டு 11 மணி வெடிகாலம் 4 மணி 5 மணி அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, டவுட்டாக கால் பண்ணிவிடு, கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் அப்போ கிடைக்கும், ஓகேங்களா? எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அதுபோக நம்ம என்னென்ன சர்வீஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒன் மோர் நம்ம சொல்லிடுறேன். வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், வெப்சைட்டுக்கு தேவையான ப்ரீமியம் தீம்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணி அது கொடுத்துட்ருக்கேன். ப்ரீமியம் தீம்ஸ் வந்து 1000 ரூபா, வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு 11000 ரூபா, ஆன்லைன் கிளாஸோட 15000 ரூபா, வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங்லாம் எத்தனா அதுக்கு மினிமம் பேக்கேஜ் 5000. வெப்சைட்டுக்கு தேவையான கரண்ட் ரேட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, அது ஃபார் ஆர்டிகல் 150 ஸ்டார்ட் ஆகுது. அதுபோக வெப்சைட்டுக்கு தேவையான ஆன்லைன் கிளாஸஸ் வெப்சைட் ஆர்டிங் பார்த்து அதெல்லாம் 2000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது மினிமமாக, ஓகேங்களா? ஓவரால் எல்லாத்துக்குமே ப்ரைஸ் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தென் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தென் இவ்வளோ நாள் நான் போட்டிருக்கிற ரிப்போர்ட்டு இது வரைக்கும் நான் ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணியிருக்க மாட்டேன், சரிங்களா? வீடியோ எடுப்பேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்படியே அப்லோட் பண்ணிவிடுவேன், சரிங்களா? ஸோ எனவே மோர் தென் சேனலுக்கு எல்லா வீடியோஸும் ஒன் டைம் போய் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பை பை நண்பா.